ஆளுநர் ஆர் என் ரவியின் புதிய செயலாளராக கிர்லோஸ்குமாரை நியமித்தது தமிழக அரசு. தமிழக ஆளுநருக்கு புதிய செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆளுநரின் தனி செயலாளராகவே ஏற்கனவே ஆனந்த்ரா விஷ்ணு பாட்டில் மத்திய அரசுக்கு செல்வதால் ஆளுநர் ஆர் என் ரவியின் புதிய தனி செயலாளராக கிர்லோஸ்குமாரை நியமித்தது தமிழக அரசு. ஆளுநர் ஆர் என் ரவியின் புதிய தனி செயலாளராக கிர்லோஸ்குமாரை நியமித்திருக்கிறது தமிழக அரசு. ஆளுநரின் தனி செயலாளராக ஏற்கனவே இருந்த ஆனந்த்ரா விஷ்ணு பாட்டில் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு ஆளுநரின் தனிச் செயலாளராக தற்பொழுது ஆனந்த்ரா விஷ்ணு பாட்டில் பணியிலிருந்து வருகின்றார். அவர் விரைவில் மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட உள்ள நிலையில்தான் தற்பொழுது தமிழ்நாடு ஆளுநரின் தனிச் செயலாளராக சென்னை குடிநீர் வாரியத்தின் மேலாண் இயக்குநராக தற்போது பணியில் இருக்கக்கூடிய கிர்லோஸ்குமார் இந்திய ஆட்சி பணி அதிகாரி அவர் ஆளுநரின் தனிச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் கிர்லோஸ்குமார் ஐஏஎஸ் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆளுநரின் தனிச் செயலாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்குநராக இருக்கக்கூடிய டிஜி வினய் சென்னை குடிநீர் வாரியத்தின் மேலாண் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான அறிவிப்பினை தற்பொழுது தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெளியிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.